ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஆதார் கார்டில் ஜெண்டர் தப்பாக இருந்தால் அதை எப்படி மாற்றுறது, அதாவது ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ அதே மாதிரி தப்பாக கொடுத்துருந்தா அதை எப்படி மாற்றுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடியெல்லாம் ஆதார் கார்டில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும், ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் இசேவை மையம் போயிட்டு அங்கே போய் ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நீங்கள் அந்த சேஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும், அதாவது அந்த அப்டேட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ அப்படிலாம் இல்லை, ஆன்லைனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணால் போதும், நீங்கள் ஆதாரில் என்ன கரெக்ஷன் பண்ணிங்களோ அது ஆன்லைனில் அப்டேட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்கள் ஆதார் கார்டில் நேம் தப்பாக இருந்தால் அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஆதார் கார்டில் உங்கள் ஜெண்டர் தப்பாக இருந்தால் அதை எப்படி மாற்றுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓப்பன் ஆனதும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மை ஆதார் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டு அப்டேட் யுவர் ஆதார், அது கீழே அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணியும் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், லாகின் பண்ணுற பேஜ். ஸோ இதில் நீங்கள் யாருக்கு கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் இதில் என்டர் பண்ணுங்கள், 12-digit ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சா என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் அடுத்த பேஜில் லாகின் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ், நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இப்போதைக்கு நீங்கள் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இதை தான் சேஞ்ச் பண்ண முடியும். லாங்குவேஜ், மொபைல் நம்பர், இமெயில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்குள்ள ப்ராசஸ்லாம் இப்போதைக்கு ஆன்லைனில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இசேவை மையம் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி ஜெண்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அதே மாதிரி உங்கள் நேமை ரெண்டு டைம் தான் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ எதை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறதில் இப்போ நான் ஜெண்டர் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, நான் சொன்ன டீட்டெயிலாம், நேமெல்லாம் ரெண்டு டைம் சேஞ்ச் பண்ண முடியும், டேட் ஆஃப் பர்த் ஜென்ரெல்லாம் ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் தப்பாக பண்ணிங்கன்னா மறுபடியும் மாற்றுறது கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி தான் வேலிட் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ ஜென்டருக்கு அப்படி எதுவும் நீங்கள் தேவையில்லை டாக்குமெண்ட் எதுவும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயிலிருந்து ஃபீமேல் மாற்றோம்னா ஃபீமேலை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபீமேலிருந்து மெயில் மாற்றோம்னா மெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கேப்சா என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை கீழே என்டர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் ஆன்லைனில் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு மேக் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் 50 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட கார்டு இருந்தால் நீங்கள் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம், ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக, இல்லைனா நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறேன். நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் ஐசிஐசியில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுறேன். அடுத்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். அடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ ரிமார்க்ஸில் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த கரெக்ஷனை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பேன ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு
பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகையுமே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு யூஆர்என் நம்பர் வந்திருக்கும் 8 digits. ஸோ அந்த யூஆர்என் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. வந்துட்டு இதில் மை ஆதார் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் அப்டேட் யுவர் ஆதார் அதில் கீழே வந்தீங்கன்னா செக் ஆன்லைன் டெமோக்ராஃபிக் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் நீங்கள் யாரோட ஆதார் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அவங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அவங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து யூஆர்என் நம்பர் அந்த யூஆர்என் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு இந்த கேப்ஷன் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் அதை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அது வரும். ஸோ இப்போ இது இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ண ஆதாரோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.